ஏ காய் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னன்னா பி வித்யோ எபிசோட் 14 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ராமாவை நீங்கள் உதோட பார்க்குறதா இதுக்கு முன்னாடி போய் எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலில் நிறைய ட்ராமாஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஆஷஸ் ஆஃப் லவ், அமேசிங் பாய் ஃப்ரெண்ட் சீசன் 1 சீசன் 2, கோகோஸ் குவிட் சீசன் 1 சீசன் 2, அதெல்லாம் யாரா பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த ட்ராமாக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனல் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் வந்தாச்சு, மறக்காம அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் உங்கள் ஃபேஸ் காட்டுங்க ப்ரூன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்ஸ்டாவில் நான் 1K ஃபாலோவர்ஸ் வந்தால் கண்டிப்பாக என்னோட ஃபேஸை நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஸோ மறக்காம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்க. சரி வாங்க பி வித் யூ எபிசோட் 14 நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எபிசோட எடுத்தோடனே நமக்கு பீச்சில் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஃபோட்டோகிராஃபர் கேர்ள் வந்து அவரோட வெப்சைட்டில் போகிறதுக்கோசம் சில வீடியோ எடுத்திருக்கா. நாங்கள் இப்போது பீச்சில் இருக்கோம், பீச்சில் மண் இருக்குது, அது இல்லாமல் இங்கே தண்ணி இருக்குது, கீழே குப்பை இருக்குது, அப்புறம் வேறு என்ன இருக்குது, இங்கே எதுவுமே செய்யாத மிஸ் லூசர் இங்கே இருக்காரு அப்படின்வாங்க. அப்போ நம்ம கீ வந்து எப்போ கியூனியான் வருவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் இதுக்கு இப்போ உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க, போயிட்டு அவங்கெல்லாம் போய் பாரு லூசர் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபோட்டோகிராஃபர் கேர்ள் சொல்வா. கியூனியான் எப்போ வருவா அது மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம கீ சொல்கிறாரு. நீ அவளை விட மாட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம
என்ஜாய் பண்றான் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த டைமுக்கு இந்த பக்கம் நம்ம போட்டோகிராஃபர் கேர்ள் வரா, என்ன நீ அப்படின்னா, இல்ல இல்ல இந்த மாதிரி சிகி வந்து அங்க மாட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இன்னும் மாட்டிட்டு இருக்கானா? ஆமா, அவன் ஒரு பொண்ணு கூட ஜாலியா என்ஜாய் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் 20 வயசுல நான்லாம் எப்படி இருந்த அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி இருந்தீங்க அப்படின்ற இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்க. சோ அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினி அங்க வருவாங்க. ஹீரோயினி கிட்ட போயிட்டு நம்ம போட்டோகிராஃபர் கேர்ள் பேசுவோம், என்னாச்சு உன் ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னா, நீ வேற எதனா டாப் எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. டாப்பா? கொண்டு வந்திருக்கேன். சரி ஓகே, நான் உங்ககிட்ட சொல்லணும், அவரை கவர் பண்றதுக்கு நீ என்ன ஐடியா எல்லாம் கொண்டு வந்திருக்கும் போது, பிகினி போறியா, பிகினி ட்ரெஸ் போட்டு பாரு, அது கொண்டு வந்தீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி கிட்ட கேக்குறாங்க. இல்ல ஆனா கொண்டு வந்த அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே வாங்க, நான் உங்களுக்கு என்னோட டென்ட்ல போயிட்டு சில ட்ரெஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த சீனை கட் பண்ணா, நமக்கு போன எபிசோட்ல முடிஞ்ச மாதிரி கடைசி எபிசோட்ல நம்ம ஹீரோ வந்து டென்ட்டுக்கு வராரு. நம்ம ஹீரோயினி வந்து முன்னாடி இந்த பக்கம் நிக்கிறாங்க. வெளியிருந்து நம்ம போட்டோகிராஃபர்கள் வந்து அந்த டென்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவும் வெளியே போக முடியாது, இதுவும் உன்னோட ஐடியாவா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா என்னோட ஐடியா தான், நான் தான் உங்களுக்கு இது மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சொல்லிட்டு, ப்ரொஃபசர் ஜி உங்களுக்கு பிகினி நான் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் எதுவும் எனக்கு பிடிக்காது, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிற அப்படின்றாங்க. இல்ல நீங்க பாருங்க, பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட டவலை போத்திட்டு இருப்பாங்க, சடனா அப்படி ஓபன் பண்ணி காட்டுவாங்க. என்னன்னா பிகினி மாதிரி இருக்கிற ஒரு டிஷர்ட்டை இவங்க போட்டுட்டு இருப்பாங்க. அட பைத்தியமே, நான் கூட எதோ நினைச்சிட்டேன்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுவாரு. ஏன் நீங்க இதை பார்த்துட்டு எதுவுமே சொல்லல, நான் வேணா பிகினி போடணும்னு ஆசைப்படலாம், ஆனா அந்த ஷேப்ல இருக்கிற மாதிரி என்னோட டிஷர்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. போரிங், நீ போரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து போவார். நம்ம ஹீரோயினி பிடிச்சி இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த பக்கம் வீழ்ந்துருவாரு. நம்ம ஹீரோயினியும் அவர் கிட்ட போவாங்க. கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணலான்னு கிட்ட போகும்போது அந்த டைமுக்கு ஒரு பால் வந்து உள்ள விழும், செம்ம காண்டாயிடுவாங்க. நம்ம ஹீரோயினி அந்த பால் எடுத்துட்டு, ஏ இருங்கடா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த குட்டி பசங்க எல்லாம் இங்க இருப்பாங்க. என்னடா உங்களுக்கு இங்க வேலை அப்படின்னா, பால் வீழ்ந்துச்சு கொஞ்சம் எடுங்கன்னா இந்த டைம்ல இங்கதான் போவீங்களான்னு போது, அப்போ ஒரு பையன் சொல்லுவான், டே நான் பார்த்தேன்டா இந்த அங்கிள் வந்து இந்த ஆண்டி மலை இருந்தாங்க. இல்ல இல்ல இந்த ஆண்டி தான் இந்த அங்கிள் மலை இருந்தாங்க, டே இருங்கடா உங்களை உதைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பால் எடுத்து அவங்க கிட்ட துரத்த போவாங்க. சோ அதோட அந்த சீனை கட் பண்ணா, இந்த பக்கம் போட்டோகிராஃபர்கள் கிட்ட சொல்லுவாங்க, என்ன நீ அந்த பசங்க கூட விளையாடிட்டு இருந்த அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அவங்களுக்கு ஒரு லெசனை கத்துக் கொடுக்கணும்னு தான் நான் போனேன், ஆனா அவங்க கூட நான் போயிட்டு விளையாடுனேன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. என்னடா நடந்துச்சுன்னு பார்த்தா ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி கேட்டாங்க. அந்த பசங்க எல்லாம் நம்ம ஹீரோயின் கூட விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க, இதுவும் லூஸ் மாதிரி விளையாட இருந்திருக்கும். சோ விளையாண்டு இருக்குமா, அந்த டைம்ல ஹீரோவும் அங்க வந்திருப்பாரு. சோ இவங்க வந்து ஒரு சின்னதா அதாவது கிராஸ் மாதிரி கேம் விளையாடி இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. என்னோட அசிஸ்டண்டா இருக்குன்னு சொல்லாத, இந்த மாதிரி சின்ன பசங்க கிட்ட தோத்துட்டு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. அப்ப நம்ம போட்டோகிராஃபர்கள் சொல்லுவா, என்ன நீ இன்னும் சீரியஸ்லி இறங்கலையா, சரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பா இன்னும் நான் ப்ரொமோட் பண்ணா நான் சொல்றதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்கோர்ஸ் நிச்சயமா நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை நம்ம போட்டோகிராஃபர் கூட்டு போவோம். இந்த மாதிரி அதோட அந்த சீனை கட் பண்ணா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினியே காட்டாங்க. அவங்க ரெண்டு பேர் கையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வாட்ச் மாதிரி கட்டி வச்சிருப்பா, இது பேர் மாஸ்கட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோகிராஃபர்கள் சொல்லுவா. சோ இது எப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டியில அதாவது இந்த முகாம்ல இருக்கிற ஒரு சின்ன கேம் மாதிரி சொல்லுவாங்க. இதை திறக்கணும் ட்ரை பண்ணீங்கன்னா 24 hours டைம் இருக்கு, அதுக்குள்ள யார் திறக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். சோ இதுக்கு வந்து காசு எல்லாம் இல்ல, ஈஸியா திறக்கணும். ஆனா அது எப்படி திறக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து கை ரெண்டும் ஒன்னா வச்சிருக்கணும், அதே மாதிரி நீங்க 1 meter தள்ளி இருக்கக்கூடாது, அதுல இருக்கிற டைமர் பாத்தீங்கன்னா வேகமா ஓடணும். சோ நீங்க வந்து ரொம்பவும் உங்களோட இதய துடிப்பு ரொம்பவும் ஹார்ட் பீட் ஓவரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ரொம்ப இதுவும் சீக்கிரமா அது வேகமா ஓடி அது அன்லாக் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டோகிராஃபர்கள் சொல்லுவா. சோ உங்களோட ஹார்ட் பீட் நீங்க ரெண்டு பேருமே இருக்கிற அந்த இணைப்பும் உங்களோட க்ளோஸ்னஸும் ரொம்பவும் நல்லா இருக்கணும் மாதிரி போட்டோகிராஃபர் சொல்லுவா. பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் நல்ல வேலை பண்ற மாமா வேலை நல்ல வேலை. சோ இதுதான் வந்து இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறா. அவ கையெல்லாம் தட்டிட்டு போற இந்த பக்கம் ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு திரும்புறாரு. நம்ம ஹீரோயின் ஒன்னும் நடக்காத மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோயினியும் ஹீரோ ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஹீரோட கையை பிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் டச் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, 1 meter தொலைவில் இருந்தாவே போதும், கையை பிடிக்கணும்னு அவசியம் எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி போறாங்க. சோ அது இல்லாம ப்ரொஃபசர் அப்படி சொல்ல வரல, இது வந்து ஹார்ட் பீட் இருந்தா இன்னும் வேகமா துடிச்சு நம்ம சீக்கிரம் ஜெயிச்சிருவோம்ல 24 hours குள்ளம்னா, அப்ப என்னடே பின்னாடி நீ வா வேகமா வா சொல்லிட்டு அவர் பாட்டு ஓடுவாரு. ப்ரொஃபசர் நான் அப்படி சொல்ல வரல ப்ரொஃபசர், இந்த மனுஷன் என்னையா இப்படி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஓடுவாரு. நம்ம ஹீரோயினி பின்னாடியே ஓடுவாங்க. என்னடா இவன் நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், இவ்வளவு வேகமா வர ஓடுறான்ட்டு நம்ம ஹீரோயினி இடத்துல நின்னுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி பார்ப்பாங்க. இந்த பக்கம் ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரே பாப்கார்ன்ல ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு பையன் அழகா அவளை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அதெல்லாம் ஹீரோயினி பார்த்துட்டு வைத்தறிச்சல்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு ப்ரொஃபசர் கிட்ட, இங்க பாருங்க எப்படி எல்லாம் அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்றாங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்க, அது யோசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன நான் உன தூக்கணுமாடுவாங்க. ஆமா ஆமா அப்படின்ட்டு நம்ம ப்ரொஃபசர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பேருமே முதுகு பின்னாடி இருந்து இப்படி இப்படி எக்ஸசைஸ் பண்றாங்க. சோ அது மூலமா அந்த ஹார்ட் பீட் வேகமா துடிக்கும், டக்குன்னு இவங்க ஜெயிச்சலான்ட்டு நான் ஒண்ணு சொல்றேன், இந்த ஆளு ஒண்ணு பண்றேன், ஐயோ நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இதே எக்ஸசைஸ் வேற மாதிரி செய்யலாமே அப்படின்ட்டு, எப்படின்னா நம்ம ஹீரோயினி வந்து புஷ் அப் பண்ற மாதிரி இப்படி ஜம்ப் பண்ணி வந்து நம்ம ஹீரோக்கு இப்படி கிஸ் கொடுக்குற மாதிரி யோசிக்கிறாங்க. என்கிட்ட ஒரு செட்டப்ஸ் இருக்கு, அது வேணா பண்ணலாமா அப்படின்னு ஹீரோயினி நம்ம ஹீரோ பார்த்து கேக்குறாங்க. அந்த யோசிச்ச மாதிரி அப்ப என்ன பண்றாருன்னா, ஹீரோ இந்த பக்கம் திரும்பிக்கிறாரு, முதுகுல வந்து இவங்க படுற மாதிரி ஆயிருது. நான் ஒண்ணு நினைக்கிறேன், நடக்கிறது ஒன்னா இருக்கு, ஐயோ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஒரு இடத்துல இருந்து ஏந்து வந்து இப்படி கோமா வந்து உக்காந்துறாங்க. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு. இல்ல நான் எக்ஸசைஸ் இப்படி பண்ண நினைக்கல, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்பலை கட்டிட்டு இந்த பக்கம் வேகமா நடந்து போறாங்க. போகும்
போது நம்ம ஹீரோ பிடிச்சி கேக்குற என்ன ஆச்சு அப்படின்னா என் மேல கோவமா உனக்கு எதனா அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் வந்து உங்களை கொஞ்சம் க்ளோஸா தான் இருக்கும்னு நினைச்சேன் வேற எதுவும் நான் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தூரம் நடந்து போவாங்க அப்போ அவங்க கால சின்னதா அடிபட்டுரும் நம்ம ஹீரோ போய் பாப்பாரு கால் வெட்டிடும் சரி ஓகே உன்னால நடக்க முடியுமானா என்னால முடியாதுன்னு சரி வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவளை தூக்கிட்டு அழகா நடந்து போவாரு சரி என்னதான் ஆச்சு சொல்லு பாக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேப்பாரு இல்ல நான் உங்ககிட்ட ஃப்ளோட் பண்ணலாம்னு நினைச்சேன் இன்னைக்கு எல்லாம் ஃப்ளோட் பண்ணிட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன் பட் ஆனா நீங்க அதுக்கு விழல அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க நான் நினைச்ச மாதிரி இன்னைக்கு அந்த என் பிளானும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வருவாங்க சரி வீடியோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயும் சொல்லுவாரு சோ அதோட அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம போட்ல கீ வந்து எம்மா விடுங்கடா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சில பேருக்கு போட்னாவே பயம் தண்ணினா ரொம்ப ரொம்ப பயம் அந்த மாதிரி நம்ம கீ வந்து உக்காந்துட்டு அப்படியே டைட்டா புடிச்சிட்டு இருக்காரு நம்ம லூக்கிங் அங்க வரா வந்துட்டு என்ன அந்த மாதிரி கூப்பிடாத என கீனே கூப்பிடாதன்னு சொல்றா எனக்கு ரொம்பவே மயக்கமா இருக்குது முதல்ல நான் இந்த இடத்துல இருந்து போனோம் அப்படின்னு நீ முதல்ல எனக்கு தேங்க்ஸ் சொல்லு நான் இங்க உனக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு நீ அங்க இருந்தா ஒரு பொண்ணு கோசம் நீயும் சகோதரரும் சண்டை போட்டுருப்பீங்க சோ நான் கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப என்ன தேங்க்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க நீ மரியாதையை என்னை விட்டு போயிட்டு அப்படின்னு நம்ம கீ சொல்லுவாரு சரி சொல்லு உனக்கு உன் சகோதரர் ரொம்ப முக்கியமா கியூனியான் முக்கியமா உனக்கு யார் முக்கியம் அப்படின்னு நம்ம லூக்கிங் கேப்பா அதுக்கு நம்ம கீ வந்து சொல்லுவாரு எனக்கு என்னோட பிரதர் தான் முக்கியம் ஆனா எனக்கு கியூனியான ரொம்ப ரொம்ப பிடிக்கணும் ஏன் கியூனியானுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற நீ ஏன் அவ்வளவு நன்றி உள்ளவளா அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு கியூனியானுக்கு உன்னோட திறமை எல்லாம் பாராட்டவே தெரியல நீ அவளுக்கு பண்ற ஹெல்ப் அவ எதுவுமே ரெகனைஸ் பண்ணாலா அவள் உன்னோட டேலண்ட் யாருமே ரெகனைஸ் பண்ண மாட்டேன்றாங்க நீ என்ன விளையாடுறியா எனக்கு யாரு என்ன சிறப்பா இது பண்ணும் தேவையில்ல நான் கூனியான விட கூட தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு நான் செய்யறேன் வா நீ வந்து ராங் பாயிண்ட் வந்துரு நான் கண்டிப்பா உன்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் எல்லாருக்கும் அவளோட 10 மடங்கு செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவளோட 100 மடங்கு அதிகமா உனக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம லூக்கிங் சொல்றான் சோ கியூனியான் வந்து அதை விரும்புறது இல்ல நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி நம்ம லூக்கிங் எவ்வளவோ அவனை பிரைன் வாஷ் பண்ண பாக்குறா நம்ம கீ வந்து உன்னோட எந்த ஆஃபரும் எனக்கு தேவையே இல்ல கியூனியான் முடியாது தான் இருப்பான் அவளே என்ன லைக் பண்ணலனாலும் நான் அவளை விட்டு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன் அவ்வளவுதான் இல்ல தேங்க் நீ எதுவும் பண்ண தேவையில்லை நம்ம கீ சொல்லுவார் நீ என்ன எந்த டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் உன டிஸ்டர்ப் பண்ணனா உன் முகத்துல இருக்கிற அழகு உன்னோட கண்ணாடியில இருக்கிற அழக பார்த்துல நான் இது பண்ணல நான் வந்து உன்னை பின்தொடர்ந்து வர காரணம் உன்னோட பெயிண்டிங் தான் உன்னோட பெயிண்டிங் அவ்வளோ ரூபாய்க்கு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கீ கிட்ட நம்ம லூக்கிங் சொல்லிட்டு இருப்பா ஆக்சுவலா நான் அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ நீ வந்து நல்லாவே அதை வரைஞ்சிருக்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு அது மாதிரி சொல்லுவாங்க நம்ம லூக்கிங் ஸோ அதனால தான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டு வரணும் ஆசைப்பட்ட உங்க கூட நான் பேசினேன் அவ்வளோதான் சிம்பிள் அப்படின்ற மாதிரி நம்ம லூக்கிங் சொல்லுவா ஸோ இந்த இடத்துல நான் உனக்கு ஒன்று காட்ட விரும்புறேன் அப்படின்றத நம்ம லூக்கிங் சொல்லுவா என்னது அப்படின்போது வா நான் உனக்கு காட்டுறேன் என பின்தொடர்ந்து வா அப்படின்னு நம்ம லூக்கிங் சொல்லுவா ஸோ அதோட அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நைட் நம்ம டென்ட்ல காட்டுறாங்க அங்கே நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருப்பாரு அப்போ நம்ம ஹீரோயின் வராங்க வந்துட்டு உட்காந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க எங்க எல்லாரும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு எல்லாருமே கேம்ப் ஃபயர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லாரு ஸோ அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு அந்த பிரேஸ்லெட் இல்லாமல் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் நகரலாம் நகருவாங்க நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து தள்ளி பேசுவாரு ப்ரொஃபசர் ஜி நீங்க என்னோட கையை பிடிக்க வேண்டியது இல்லை நான் என்னோட டென்ட் அங்க இருக்கு நாங்கள் போலாமா அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க நீ வந்து எப்போ வேணா முயற்சி சொல்லலாம் நீ தானே சொன்ன நைட் ஏதோ எனக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்க வச்சிருக்கா அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு நம்ம மதியானம் சொன்னது நீ கொஞ்சம் மறக்கிறீங்களா பிளீஸ் நான் எந்த ஒரு சதி செய்யல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க அப்படி நான் அந்த சதி செஞ்சிருந்தவங்களும் எனக்கு ஒரு திரும்பவும் சான்ஸ் கொடுங்க நம்ம சொல்லுவாங்க இந்த பிரேஸ்லெட்டை மட்டும் திறக்க விரும்பினேன் பிளீஸ் நான் சத்தியமா சொல்றேன் இந்த பிரேஸ்லெட் மட்டும் தான் நான் திறக்க ட்ரை பண்ணேன் எனக்கு இதை மட்டும் தான் திறக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க வேற எதுவும் இல்லையா வேற எதுவும் இல்ல நீங்க சொல்றதை நான் நம்புங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஓகே அப்போ இந்த பிரேஸ்லெட் ஓபன் பண்ணா அதுதான் நடக்கணும் என்ன சொல்றீங்க எனக்கு சுத்தமா புரியல அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க இந்த பிரேஸ்லெட்டை திறக்கணும்னா அதிகமா இதய துடிப்பு இருக்கணும் அதிகமா இதயம் ரைஸ் ஆனா மட்டும்தான் இது திறக்கும் சோ நீங்க வந்து ட்ரை பண்ண நினைச்சது வேற எதுவும் அப்படின்னுவாங்க இல்ல இல்ல நான் அப்படிலாம் நினைக்கல உங்களை வந்து வற்பத்தெல்லாம் நினைக்கல அப்படிலாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க சரி ஓகே நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நான் அதை எதுவுமே யோசிக்க மாட்டேன் உனக்கு என்ன இது இது பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் வந்து என் கண்ட்ரோலை மீறிட்டேன்னு பரவாயில்ல நீ உன் கண்ட்ரோலை மீறினாலும் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு சோ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து கிஸ் பண்றாங்க சோ இதனால அவங்களோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ரைஸ் ஆகுது அந்த வாட்சும் அன்லாக் ஆயிருது சோ இதோட இந்த சீனை கட் பண்ணா நமக்கு அதுக்கப்புறமா நம்ம கீயும் நம்ம லூக்கிங்கும் காட்டுறாங்க நம்ம கீ வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காரு நம்ம லூக்கிங் அவனோட கண்ணை மூடிட்டு இருக்காங்க என்ன பண்றேன் நீ என்ன வீடு என்னவாங்க கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்புறம் அது வெளியே வராம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூக்கிங் சொல்லுவா சோ 3, 2, 1 பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாவே அந்த கடல் மேல நீல கலர்ல ஒரு சில நுண்ணுயிர்கள் எல்லாம் இருக்கும் இதை பார்த்துட்டு இருப்பான் இது வந்து பாக்குறதுக்கே ரொம்பவும் அழகா இருக்கும் இது ஒவ்வொரு வருஷமும் கம்மி ஆயிட்டே தான் போரு ஆனா இதோட அழக நம்ம இன்னும் ரசிச்சுட்டு தான் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு இது அழகா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம லூக்கிங் வந்து நம்ம கீ பாத்து கேப்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நீங்க வந்தது ஒர்த்து நினைக்கிறீங்க கண்டிப்பா அப்படின்னு இப்பயே என்ன வெறுக்கிறியா அப்படின்ட்டு லூக்கிங் கேட்பாங்க இல்ல இல்ல ஆனா நான் உன்னை வெறுக்கிறதுக்கு மேல விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவாரு கியூட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்தை பிடிச்சி அழகா இது பண்ணுவாங்க ரொம்ப தான்டா அப்ப கூட உன்ன ஒரு டாட் அளவு டாட் அளவு வெறுக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்பாங்க சோ அதோட அந்த சீனை கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து வெளியே உக்காந்துட்டு ஒரு நெருப்பு போட்டு எரிச்சிட்டு இருப்பாரு அப்போ நம்ம அவர் கையில அந்த வாட்ச் பாப்பாரு அப்போ அந்த இடத்து போட்டோகிராஃபர்கள் வரும் குயினியான் எங்க அப்படின்னும் போது குயினியான் தூங்கிட்டு இருக்கானுவாங்க அப்ப அந்த வாட்ச் கொடுப்பா ஓ நீங்க இந்த பிரேஸ்லெட் ஓபன் பண்ணிட்டீங்களா இதுக்கு ரொம்ப
நேரம் நான் டைம் எடுக்கணும் எதிர்பார்த்தேன், பரவாயில்ல நீங்க ரொம்ப சீக்கிரமாவே பண்ணிட்டீங்க, நல்லாவே செயல்பட்டுருக்கீங்க போது. அப்ப நம்ம ஹீரோ வந்து நம்ம போட்டோகிராஃபர்களை திட்டுறாரு, என்னன்னா நம்ம ஹீரோயினிக்கு நம்ம போட்டோகிராஃபர்கள் ஹெல்ப் பண்றது தெரியும், இந்த மாதிரிலாம் நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, அவளே அவளை பாத்துக்கிட்டோம், நீ இந்த மாதிரி பண்ணாதனுவாங்க, என்னது சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. குயினியான உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டு நம்ம டேரக்டா போட்டோகிராஃபர்கள் கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நம்ம போட்டோகிராஃபர்கள் பார்த்து சொல்லுவாரு, இந்த மாதிரி நான் யாரா ஏத்துக்கணும்னா அவங்க கிட்ட இருந்து என்ன எதுவுமே நான் தடுக்க மாட்டேன், அவங்கள நான் எதுவுமே கேட்டுக்க மாட்டேன், அதே நேரத்துல அவங்களுக்கும் என்ன அப்படிதான் வச்சிருப்பாங்க நான் நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. சோ இது ரெண்டுமே இல்லனா போனா நாங்க ரெண்டு பேருமே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. சோ இவர் ஏன் இந்த டைம்ல இப்படி பேசுறாருன்னு தெரியல. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறவங்க கேக்குறாங்க, குயினியான் கேட்டுட்டு இருக்காங்க. போட்டோகிராஃபர்கள் கேப்பா, இந்த மாதிரி குயினியான் உங்ககிட்ட எதனா மறைக்கிறாள், அதனால இந்த மாதிரி பண்றீங்களா அப்படின்னு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அப்பெல்லாம் இல்ல, அவ என்ன விரும்புறாளோ இல்லையான்னு தெரியாது, பட் நான் அவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. சரி நீ போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோகிராஃபர்கள் வழியை அமுச்சு விட்டுருவாரு. இந்த பக்கம் கீ அடுத்த நாள் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம கீ வந்து அந்த போட்ல இருந்து வெளியே வராரு. வெளியே வந்துட்டு எப்பாடா தரையில வந்த பிறகு தாண்டாப்பா எனக்கு உயிரே வருதுன்னு. அப்ப நம்ம கீ கிளம்பும் போது நம்ம லூக்கிங் கூப்பிடுவா, என்ன நீ எப்படியோ வெளியே போயிட்டு போல இருக்கு, சரி உள்ளவா அப்படின்னு. அது உள்ளவா, ஓஃபோ இது போதாதா எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. சரி ஓகே நீ அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூக்கிங் என்ன பண்ணுவானா, நேரா ஓடி போயிட்டு தூரத்துல இருந்து ஜம்ப் பண்ணி நம்ம கீ மேல குதிப்பா. நம்ம கீ அவளை அழகா பிடிச்சிப்பாரு, பரவாயில்ல நான் தரையில விழுவந்தான் நினைச்சேன், உன் மேல வேந்தினே ஓகே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு. நீ வாய மூடு முதல்ல, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறக்கி விட்டுருவாரு. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மணல் கடிகாரம் மாதிரி ஒன்னு கொடுப்பா, இதை வச்சுக்கோ அப்படின்னு. என்னது இது அப்படின்னு கேட்பாரு. இல்ல இதை வந்து நான் ஒரு கடைக்கார கிட்ட வாங்கினேன், அவர் இதான் சொன்னாரு, இந்த மாதிரி இதை வச்சுக்கிட்டு எதனா யோசிச்சு அதை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, ஸோ அதனால தான் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பொய்யா உண்மையானு எனக்கு தெரியாது, ஆனா இது வந்து இந்த இடத்துல செய்யப்பட்டவங்களால உருவாக்கப்பட்டது, இந்த ஊருக்காரங்களால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டு போயிடுவா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம ஷாவோஜி போட்டோகிராஃபர்கள் எல்லாருமே கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஷாவோஜி வந்து நம்ம போட்டோகிராஃபர்கள் கிட்ட வாட்ஸ்அப்ல அதாவது போன்லயே மெசேஜ் பண்ணிப்பாங்க, எங்க அவ குயினியான் எங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவ வந்து அவ கால கிளம்பிட்டா, ஏதோ அவசர வேலையா இருக்குன்னு அவ சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஷாவோஜி நம்ம ஹீரோ பார்த்து, என்ன நேத்து நைட்டு ஏதோ உங்களுக்கு விருது எல்லாம் கிடைச்சதா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, குயினியான் கொடுக்கலையா அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. என்ன சோ அப்ப நம்ம ஹீரோ வந்து நம்ம ஷாவோஜி பார்த்துட்டு, இந்த மாதிரி சிகி எங்க இருக்கான், அவன் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கூட வெளியே போனதா சொன்னாங்க, அது ஒரு பொண்ணா இல்ல பையனா அப்படின்ற மாதிரி கேப்பாரு. அதுக்கு நம்ம ஷாவோஜி சொல்லுவாரு, அது ஒரு பையன் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. பையனா, சரி ஓகே, சரி பொண்ணா இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி கேப்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, பொண்ணா இருந்தா அவனை குத்துவேன், போட்டு அவனை செம்மடி அடிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், அது வந்து ஒரு பெண்ணா இருந்தா கூட அது ஒரு குயினியானா இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஷாவோஜி சொல்லுவாரு. நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாயிடும், என்ன பண்ணுவார்னா காரை வேகமா ஓட்டுவாரு. எப்பா தெரியாம சொல்லிட்டாப்பா அப்படியே அர்த்த இது உள்ள கார் சிக்னல் ரெடி நிறுத்துட்டு அப்படின்னு கத்துவாரு அவரு. சோ அதோட அந்த சீனை கட் பண்ண, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, எம்சி காமிக்ஸ்ல அவங்க ஆபீஸ் ரூம்லயே அழகா பெஜிட்டு போட்டு நல்லா தூங்குவாங்க. தூக்கத்திலேயே வந்து நான் சபதம் எடுக்கிறேன், நான் எம்சி பெரிய ஆளா வருவேன் காமிக்ஸ்ல அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சபதம் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம எடிட்டர் ஷின் வந்து, ஆமா நல்லா எடுப்பா கொஞ்சம் ஏந்திரமா அப்படின்னு. ஐயோ நான் இங்க வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏந்துப்பாங்க. அப்ப நம்ம எடிட்டர் ஷின் வந்து இந்த மாதிரி அவங்க புக்கை காட்டுவாங்க, இந்த மாதிரி உன்னோட இது வந்து பப்ளிஷ் ஆக போது. என்னது இது பப்ளிஷ் ஆக போதா, இது என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, இது ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. இதோட காப்பிஸ் இந்த அப்படின்ற மாதிரி நம்ம எடிட்டர் ஷின் கொடுப்பாங்க. அதை நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க, நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி. அப்ப நம்ம எடிட்டர் ஷின்னுக்கு ஒரு மெசேஜ் வரும், என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஆபீஸ்க்கு அது வந்து ஒரு டெலிவரி அமைச்சிருப்பாங்க. அதை நம்ம ஷின் வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஜியாங்ஷின் கூட ஆபீஸ் கூட இது வந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அப்படியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினி ஷாக் ஆவாங்க. இந்த பக்கம் நம்ம லியோ என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி சில பார்சல்லாம் வந்து அதை எடுத்துன்னு போயிட்டு ஹீரோவோட ரூம்ல வைங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போவார். நம்ம ஹீரோயினி டக்குன்னு அவனுக்கு கால் அடிப்பாங்க, இருந்தாலும் அவன் அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருப்பான், அவங்களுக்கு கால் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம லியோ அங்க போயிட்டு அந்த பார்சல் எல்லாம் எடுத்துட்டு பாப்பாரு, இது என்ன அது குயினியானோட ஆபீஸ்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சல் எடுத்துட்டு உள்ள போவாரு. அப்போ இவன் போன் பண்ணிட்டே இருப்பான், அந்த போனை வந்து வேற ஒருத்தர் எடுப்பாங்க, எங்க லியூ இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. லியூ வந்து இப்பதான் எங்கேயே போனா, ஏதோ பார்சல் அனுப்பத்துக்கு போனா அப்படின்னு. என்னது அப்ப அவர் அங்க இல்லையா, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பணும், எப்பவே எனக்கு எதனா ஒரு காரை புக் பண்ணுவாங்கன்னா, இல்ல ரொம்பவே டிராபிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டிராபிக்காவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. சோ எப்படியும் அவங்க அந்த இடத்துக்கு இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அப்பதான் ஆபீஸ்க்குள்ள வராரு. வந்து நம்ம போன எபிசோட்ல பார்த்தா அந்த லீ இன் அதாவது அந்த பொண்ணு, சோ லீ இன் அங்க உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து உட்காந்த உடனே அவ போயிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போறா, நம்ம ஹீரோ எழுந்துக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஐம் சாரி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் போது, அதுக்கு நம்ம அவ சொல்றா இந்த மாதிரி தாத்தா தான் சொல்லிட்டாரு, அவரே ஒத்துக்கினாரு. நம்ம சொல்லுவாங்க, இல்ல அது சில ரீசன்ஸ் கோசம் நான் அதை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரு. நீங்க அதை நடிப்பா பாக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நடிப்பா யாரு கோசம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு கேட்கறா, நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு லீ அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு, இந்த மாதிரி இது ஜின்னுக்காக வந்திருக்கு, இது ஒரு சந்திப்பு கோசம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்து உள்ள ஒரு மீட்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ம அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினி வந்துடுறாங்க. சாரி சாரி இது நான் எடுத்துக்கிறேன், இது வந்து வேற ஒரு இதுவும் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லீன் இந்த பக்கம் கூட்டிட்டு போறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அவருக்கு அந்த புக் இருக்கும். என்னது இது உன் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா இது அவரோட புக் தான் அப்படின்னு அவங்க அவர் கையில கடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான் என் கதையே முடிஞ்சிட்டு இருக்கும், அவ்வளவுதான்
தான் இதுக்கப்புறம் எதுவுமே நடந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம லீயும் சொல்லுவாரு, நான் உனக்கு ஒன்று சொல்லுவேன், நீ தப்பா நினைச்சு மாட்டேன் அவங்க சொல்லு அப்படிம்போது, இது வந்து உண்மையா இல்லையானு எனக்கு தெரியல, ஆனா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்றாங்க. உனக்கு வந்து தெரியுமா, மிஸ்டர் ஜிக்கு வந்து ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது என்கேஜ்மெண்டா, சும்மா தானே சொல்றேன்னு வாங்க, அது தெரியல, இது வந்து ஒரு ஃபேக் நியூஸா கூட இருக்கலாம், ஆனா அது வெளிநாட்டுல இருந்து அந்த பொண்ணு பேர் கூட லீயி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லீயா அப்ப நம்ம ஹீரோனி யோசிக்கிறாங்க, போன எபிசோட்ல கூட அந்த பொண்ணு வந்திருப்பா. நம்ம குயினான் ரொம்பவும் யோசிக்கிறாங்க, குயினான் நான் சொல்றது கேள் அப்படின்னு லீ சொல்றேன். நம்ம குயினான் ஏதோ ஒரு நினப்புல இருக்காங்க, ஒண்ணு இல்ல நான் நல்லதா இருக்கேன், நான் ஒரே நிமிஷம் நான் ரெஸ்ட்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு குயினான் இந்த பக்கம் வருவா. இது கண்டிப்பா வந்து ஃபேக் நியூஸா தான் இருக்கும், இது ஒரு வதந்தியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயினான் யோசிச்சுக்கிட்டே இந்த பக்கம் வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோவையும் அந்த லீயினையும் ஒன்னா பாப்பாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் கிளம்பும் போது நம்ம ஹீரோ வந்து அவளை ஹக் பண்ணி அனுப்புவார். இதை நம்ம ஹீரோனி பாப்பாங்க, பார்த்துட்டு அங்கேயே மேடம் ஷாக் ஆகி நிப்பாங்க. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுது, உண்மையாவே நம்ம ஹீரோக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா, இல்ல அவளை நடிக்கிறதுக்கோசம் தான் கூப்பிட்டுருக்காரா, என்ன ஏதுன்றத இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். சோ இந்த எபிசோட்ல என்ன டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம சேனல்ல இன்ஸ்டால யாரா ஃபாலோ பண்ண வேண்டிய மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன். சோ லவ் யூ கைஸ், பை பை.